விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள், புதிய பரிமாணம் எடுத்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதிபர்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். முன்னெல்லாம் ஒரு நிலத்தை விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் அதிபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, 2 ஏக்கர் 3 ஏக்கர் லேண்டு நல்லா ரோட்டு மேலே தண்ணி வசதியோடு இருக்கிற லேண்டை பிடிச்சி அது ஜேசிபி விட்டு, விவசாய நிலம் பண்ணால் ஜேசிபி விட்டு ஃபுல்லாக நிரவிட்டு கற்களை கொண்டு நிலத்தை அளந்து பாட் பாட்டாக பிரித்து வச்சு ஒரு மனம் 1 லட்சம் 1 சென்ட் 1 லட்சம் அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வந்துச்சு. 1 ஸ்கொயர் ஃபீட்டு 1300, அதாவது சதுரடி, 1 சதுரடி 500 ரூபா, 1 சதுரடி 1300 ரூபா அந்த மாதிரி விற்க ஆரம்பித்தாங்க. இப்படி விற்றுக்கிட்டு இருந்தவங்க அதற்கு என்னென்னலாம் சலுகைகள் அப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சாதாரணமான ஒரு சீரியல் நடிகர்கள் வச்சு விளம்பரம் வந்து நம்ம லோக்கல் சேனலில் கொடுப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன போஸ்டர்ல அடித்து விட்டுவாங்க. ஆட்டோக்குள்ளே பாட்டு போட்டுவிட்டு இந்த மனைகள்லாம் விற்பனை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. 1 மனை வாங்கினால் 1 மனை இலவசம், தவணை முறையில் வீட்டு மனை, அப்புறம் வந்து தங்க நகை, 1 மனை வாங்கினாக்க 1 கிராம் தங்க காசு இலவசம், பத்திரப்பதிவு இலவசம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த விவசாய நிலங்கள்லாம் கூறு போட்டு அப்படி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி விற்றுக்கிட்டு இருந்தவங்க புதிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க. அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த இயற்கை விவசாயம் இது பற்றின ஒரு ஆர்வம் வந்து நிறைய இளைஞர்கள் மத்தியிலும் சரி, நிறைய வயதானவர்கள், ரிட்டையர்ட் பர்சன் எல்லாருக்குமே அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி பற்றிக்கிட்டு இருக்கு. என்ன தான் அவங்க வெளியில் வேலை செஞ்சாலும் இதை நம்ம பண்ணலாமோ அப்படின்ற ஒரு திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து அவர்கள் வந்து அந்த போராட்டம் வந்து அவர்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாட்டு மாடுகள் பாதுகாப்பு, அப்புறம் நாட்டு ரக விதைகள் பாதுகாப்பு, இதெல்லாம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவு உடன்பாட்டோடு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த தொழிலதிபர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர்கள் வந்து மீன் வந்து நிலத்தை அப்படியே நல்லா இருந்த விவசாய நிலத்தை அப்படியே மலடா ஆக்கி அதை விற்றுக்கிட்டு இருந்தவனுங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்க, அப்படியே விவசாய நிலத்தை அப்படியே வாங்கி அப்படியே இருக்கிற மாதிரி சின்ன சின்ன மாடரேஷன் பண்ணி அதை நம்மக்கிட்ட சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல கட்டுமான நிறுவனம் டேஷ் ப்ராஜெக்ட், அது பேர் சொல்ல விரும்பல, டேஷ் ப்ராஜெக்ட், ஒரு தேசிய தலைவனுடைய பெயர் வந்து அந்த டேஷுக்கு முன்னாடி வரும். அந்த ஒரு நிறுவனத்தோட விளம்பரத்தை வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி வசிப்பதற்கான பண்ணை நிலம் விற்பனை அப்படின்னு ஒரு குரூப்பு, இயற்கை விவசாயம் செய்ய பண்ணை நிலம் விற்பனை அப்படின்னு ஒரு பாட்டு, இந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு விற்பனை பதிவு வந்து நான் பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் பண்ணுறாங்களான்னு பார்த்தாக்க, ஏகப்பட்ட சின்ன சின்ன புரோக்கர்ஸ், சின்ன சின்ன இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களும் இந்த மாதிரி நிலத்தை வாங்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விவசாய நிலத்தை வாங்கி அது விவசாய நிலமாகவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்பாட்டாக பிரித்து. ஏன்னா நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் வசதி படைத்தவர்கள் தான், அவர்களாம் இந்த ரொம்ப ப்ரெஷரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எப்பவும் இந்த புகையும் அந்த ஜன நெருக்கடியுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இவங்களோட டார்கெட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுபோன்று இருப்பவர்களை குறிவைத்து விளம்பரங்களை அந்த குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பண்ணை நிலம் விற்பனை, பண்ணை வீடுகள் விற்பனை, இயற்கை விவசாயம் செய்ய விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து அந்த 1 ஏக்கரில் வந்து ஒரு 500 பழமரங்கள் நட்டுறது, 500 பழமரங்கள் நட்டுட்டு இயற்கையான பண்ணை நிலம் விற்பனை அப்படின்னு ஒரு விற்பனை, அதாவது வீட்டு மனையாகவே பிரித்து அது எந்த விவசாய நிலம் விற்பனைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுனாக்க, அது 25 சென்ட்டாக பிரித்து, ஒரு ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுங்க, அது 25 சென்ட்டாக பிரித்து அதில் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்களாம். அந்த நிலத்தை, அந்த 25 சென்ட்டை நாம் வாங்கிக்கணும், அதில் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, அதில் மெயின்டைன் பண்ண சார்ஜஸ்லாம் நாம் கொடுக்கணும், அதில் விவசாயம் பண்ணுறதுக்கான சார்ஜஸ்லாம் நாம் கொடுக்கணும், வாரம் வாரம் அவங்களுக்கு நம்ம காய்கறி கொடுத்துருவாங்க. அதாவது வாரம் நமக்கு தேவையான காய்கறிலாம் அவங்க கொடுத்துருவாங்க, அந்த நிலம் மட்டும் நம்ம பேரில் இருக்கும், மற்றெல்லாம் அந்த மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க, அந்த நிலத்தெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இப்படி ஒரு புதுசான ஒரு குரூப் வந்து கிளம்பி வந்திருக்கு. நமக்கே விபத்தி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ஈமுக்கோழி, அடுத்த ஈமுக்கோழியாக இதுதான் உருவெடுக்க போகுது. ஏன்னா இப்போ பரவிக்கிட்டு வருது, நிறைய பேர் ரொம்ப அச்சமாக இருக்குது, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்களே, இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. நிலத்தை கூறுபட்டு விற்காதீங்கன்னு சொன்ன நம்மாழ்வார் பேர்லேயே நம்ம வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் நம்மாழ்வார் தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை பிடிச்சி அதில் ஃப்ளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் உள்ளே வந்து 350 பழமரங்கள் நட்டுருக்காங்களாம், அதனால் நம்மாழ்வார் தோட்டமாக பார்த்துங்க. போய் பார்த்தா உள்ளே பழமரத்தையும் காணும், ஒன்றையும் காணும், எல்லாம் 2 அடி நிற்கிற 2 அடியில் ஒரு சின்ன சின்ன செடிகளை நட்டு வச்சுட்டு அங்கே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் இது நம்மாழ்வார் தோட்டம் அப்படி சொல்லி வீட்டை விற்றுட்டுருக்காங்க. நிலத்தை பொறுப்பட்டு விற்காதீங்கன்னு சொன்ன ஒரு பேர்லேயே விற்கிறது தான் இப்போது இந்த புதிய விஸ்வரூப வளர்ச்சி. இந்த மாதிரி பண்ணை நிலம் வச்சிருப்பவர்களை இவங்கெல்லாம் யார் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ரெஷர் டென்ஷனில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்கள் மாதிரி தான் ஆளுங்களை தான் வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணி காய் நகர்த்துறாங்க. இவர்கள்ட்டலாம் போய் இந்த மாதிரி பண்ணை நிலம் இந்த மாதிரி விற்பனைக்கு இருக்குது, இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலை, இயற்கை விவசாயம் செய்ய ஏற்ற இடம், இந்த மாதிரி நாங்களே இயற்கை விவசாயம் செஞ்சு தரோம், நீங்கள் இந்த இடத்த மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது.
நிறைய பெரிய கட்டுமான நிறுவனங்கள்லாம் இதில் வந்து தலையிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பணம் வேறு புழங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்க, நீங்கள் விவசாயம் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நேரடியாக போயிட்டு ஒரு விவசாயி யாராவது நிலத்தை விற்கிற மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட நேரடியாக வாங்கிக்கிங்க. லோக்கல் புரோக்கர்ஸ்ட்டு கேட்டு வாங்கிக்கிங்க. அந்த பண்ணை நிலம் விற்பனை, பண்ணை நிலம் வந்து நாங்கள் செட் பண்ணி தரோம், அப்புறம் வந்து விவசாய நிலம் வந்து நாங்கள் நீங்கள் நிலத்தை வாங்கிக்கிங்க, நாங்கள் விவசாயம் செஞ்சுறோம், அதுக்கான காசுலாம் கொடுத்துருங்க, அது விவசாயம் செய்கிறோம் காசுலாம் கொடுத்துருங்க, உங்களுக்கு தேவையான காய்கறிகள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற குரூப்புக்கிட்ட இருந்தையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் விலகிருங்க. இவங்களாம் நவீன ரியல் எஸ்டேட் அதிபர், அடுத்த ஈமு கோழி பிஸ்னஸ் மாதிரி இந்த பிஸ்னஸும் வந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிடுறோம். நிறைய பேர் இது சொல்கிறதில்ல, நிறைய கம்ப்ளைண்ட் நமக்கு வந்ததால் தான் நம்ம இந்த வீடியோ போட வேண்டியதாக ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கனாக்கா, மதுராந்தகம் அச்சரப்பக்கம், அதாவது மதுராந்தகத்திலிருந்து இந்தாண்ட உள்ள திண்டிவனத்துலேருந்து எடுத்துக்கலாம், திண்டிவனத்துலேருந்து சென்னை வர வழி இந்தாண்ட ஈஸியாக, நம்ம மரக்காணத்துக்கு இந்தாண்ட மரக்காணத்துலேருந்து சென்னை வர வழி இதுக்குள்ளே தான் இவர்களோட டார்கெட்டே அமைஞ்சிருக்கு. ஒன்று ஈஸியார், இன்னொன்று நேஷனல் ஹைவே, இல்லைனா ஓஎம்ஆர். இந்த மூன்று சாலைகளிலும் தான் இவர்களோட டார்கெட். இங்கே தான் இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை தான் அந்த மாதிரி பிரித்து பிரித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள்லாம் புதிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள், இவர்கள்ட்டெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த காணொலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் ஏமாறக்கூடாதுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.